எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்போது விரிவான செய்தியாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அருகே நாகைய கவுண்டன்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது அக்கா பாக்கியலட்சுமி மற்றும் 3 வயது குழந்தை நிலைதடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அம்மையநாயக்கனூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா உடனடியாக தனது காரில் 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லாவின் மனிதாபிமான செயலை வெகுவாக பாராட்டினர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே மன்னார்காடு பகுதியில் 2 பெண்கள் சாலையை கடக்க முயலும் போது சாலையில் வேகமாக வந்த ஆட்டோ அவர்கள் மீது மோதி கவிழ்ந்ததில் 2 பெண்கள் மற்றும் ஆட்டோவில் இருந்த ஒருவர் என 3 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பதப்பதைக்க வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோவை சிறுவாணி சாலை இருட்டு பள்ளம் அருகே உள்ள சண்முகம் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காருண்யா நகர் காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் 25 லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் இருந்த கள்ளச்சாராயம் மற்றும் ஊரல் போட தரையில் பதுக்கி வைத்திருந்த 200 லிட்டர் காலி கேன்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து சண்முக சுந்தரத்தை கைது செய்து கோவை மாநகரத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு பவர் ட்ரில்லர் என்னும் சிறிய வகை டிராக்டர் வழங்கும் விழா உதவி பொறியாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சீர்காழி தொகுதியில் உள்ள 30 விவசாயிகளுக்கு ரூபாய் 85,000 மானியத்துடன் கூடிய சிறிய வகை பவர் ட்ரில்லர் டிராக்டரை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் திரளான விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தனது இடத்தை போலி ஆவணங்கள் தாக்கல் செய்து பெற்ற பட்டாவை ரத்து செய்து தனக்கு நிரந்தர பட்டா வழங்க கோரி பலமுறை வருவாய்த்துறையினரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மூதாட்டி ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்து மயங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி வேட்டங்குடி வாடியைச் சேர்ந்த சாரதா என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சின்னம்மங்குடி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் அமுதா தம்பதியரின் மகன் ஜெயபிரகாஷ் சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஜெயபிரகாஷ் தனது திருமணத்திற்கு வருமாறு அவரது முதலாளியும் தொழிலதிபருமான டொம்னி காங்பாவ் லெங்கிற்கு அழைப்பிதழ் கொடுத்தார். இந்த விழாவில் கலந்து கொள்ள தமிழகத்துக்கு வந்த டொம்னி காங்பாவ் லெங் மற்றும் அவரது குடும்பத்தினர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பின்னர் ஜெயபிரகாஷ் படித்த சின்ன அம்மங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயின்று வரும் 65 மாணவர்களுக்கு 4 லட்சம் மதிப்பீட்டில் லேப்டாப், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் பிளே உள்ளிட்டவைகளை வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியரின் திருமணத்திற்கு வந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதை பொதுமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திரைப்பட காமெடி நடிகர் யோகி பாபு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள கோவில் கும்பாபிஷேகம் ஒன்றில் பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி நடிகர் யோகி பாபுவிடம் அவரது நடிப்பில் வரவிருக்கும் திரைப்படங்களை பற்றி கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பொட்டிபுரம் கிராமத்தில் விவசாயிகள் பல ஏக்கரில் அவரை பயிரிட்டு விவசாயம் மேற்கொண்டனர். இந்நிலையில் ஏக்கருக்கு 30,000 மேல் செலவு செய்து அவரை பயிரிட்ட நிலையில் செடிகள் எதுவும் பூக்காமல் அழிந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலம் வாங்கப்பட்ட அவரை விதைகள் போலியானது என்பதால் செடிகள் வளரவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோதும் முறையான பதில் கிடைக்காததால்
அவரை செடிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். இவ்வளவு ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க, ஒரு 10 ரூபா குறைக்க மாட்டாங்க. இவ்வளவு விலை போட்டு நாங்கள் வாங்கி அதை பயிர் பண்ணுறோம், இது ஈல்டு எடுக்கல, அதுக்கான முறையான ஈல்டு எடுக்கலனா அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணிக்கிறது? இப்படியே போச்சுன்னா விவசாயம் வந்து வாழ முடியாது. விவசாயம் வந்து வாழவீங்க கையெந்த நிலைமை கொண்டு வந்துடுறாங்க. கம்பெனிகள் சொல்கிறேன், அரசு அதிகாரிகள் நான் கேட்டுக்கிறேன். என் பேர் மகேஸ்வரன், தாமகிருஷ்ணா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு தனியார் செல்போன் டவர் அமைத்தால் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுவார்கள் என புகார் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அந்த இடத்துக்கு சொந்தக்கார் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் போட வேண்டியதுதான், ஆனால் வந்து ஒரு தனியாக இருக்கிற இடத்துல போடலாம், பட் இது மாதிரி எல்லாம் ஒரு 1000 குடும்பத்துங்களுக்கு வந்து வசிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே பாதிப்பு வரும், தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்காக நாங்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்காக எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இது மனு வந்து ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து அதை தடுத்து அதுக்கு வந்து சரியான தீர்வு நீங்க தான் கொடுக்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு பவர் டில்லர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டு 20 விவசாயிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பவர் டில்லர் வழங்கினார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.